வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் வளர்ந்தேருவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியில் 9th, 10th, 11th, 12th மேத்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸ் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ண நினச்சாலோ அல்லது டீட்டெயில் கேட்க நினச்சாலோ கீழே இருக்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th ஃபிசிக்ஸில் யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்போம்னா, இதை மட்டும் படித்தா போதுன்னு போட்டிருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புக்குக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸ், க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இது ரெண்டுத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இது வரைக்கும் ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டமில் கேட்டது, குவார்ட்டர்லி ஹாஃபர்லியில் கேட்டது, ரிவிஷன் எக்ஸாமில் கேட்டது, பிடியில் கேட்டது, கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது, எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே மினிமம் 60-70% நீங்கள் தாராளமாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால தான் வீடியோட டைட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 21 கொஸ்டின்ஸ் இருக்குது. புக்குக்கு பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அது எப்போ கேட்டிருக்காங்க, இப்போ உதாரணத்துக்கு June 2019 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே புக் சைட்லேருந்து, புக் இன்சைட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.